கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகேயுள்ள கெலமங்கலத்தைச் சேர்ந்தவர்கள் வாஜித் அகமது மற்றும் ஹாஜிரா தபுசும். உக்ரைனில் படித்து வந்த இவர்கள் போர் காரணமாக ஹங்கேரி வழியாக தூதரக அதிகாரிகள் உதவியுடன் சொந்த ஊர் திரும்பினர். ஆக்சுவலி நான் உக்ரைனில் மெடிசன் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட யூனிவர்சிட்டி உஸ்குரோ நேஷனல் யூனிவர்சிட்டி. நாங்கள் வெஸ்ட் பார்ட்டில் இருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோவா நாங்கள் எதுவுமே ஃபேஸ் பண்ண கிடையாது. பட் மோஸ்ட்லி கார்கேவ் சுமி அந்த யூனிவர்சிட்டியில் இருந்தவங்க வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்க பங்கர்ஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி இப்போ பங்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மோஸ்ட்லி அப்ராட்ல எல்லாருமே பங்கர்ஸை வச்சு தான் வீடு கட்டியிருப்பாங்க. அண்ட் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட் வாட்டர் அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க லைக் பிஃபோர் டேஸ். பட் இப்போ வந்து இந்தியன் எம்பசி ஹெல்ப்பால் மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மோஸ்ட்லி எவாக்குவேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ லைக் இப்போ ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே எங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து மார்ச் 14 எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டடீஸும் எஃபெக்ட் ஆகாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஈவன் எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது எதுவுமே எஃபெக்ட் ஆகாது. பிகாஸ் அப்ராட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு கண்ட்ரிக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் எடுத்தாலும் அங்கே ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இந்தியன் எம்பசி அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தெம். உக்ரைனில் படிச்சுட்டு இருக்கேன். தேர்ட் இயர் உஸ்குரோ நேஷனல் யூனிவர்சிட்டி வந்து வெஸ்ட் சைடில் நான் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து இப்போதைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி 99% எல்லாம் எவாக்குவேஷன் ஆகிட்டாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் இப்போ கார்கிவ் சுமி இப்போ அண்ட் கீவ் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் இவாக்குவேட் ஆகிட்டாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவாக்குவேட் ஆகலை. பிஃபோர் வந்து நம்ம அங்கே உஸ்குரோவில் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணாங்க. மேபி லைக் ஃபுட் தண்ணிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் இப்போ மோர் ஓவர் இவாக்குவேஷன் வந்து ஒரு 50% ஓகே ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ரீசனால் நாங்கள் வந்து ஹங்கேரியா பார்டர் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டோம். எங்கள் யூனிவர்சிட்டி இப்போ நாங்கள் உஸ்குரோ நேஷனல் யூனிவர்சிட்டி அங்கே படிச்சுட்டு இருக்கோம். எங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து ஹங்கேரியன் பார்டர் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரும். நாங்கள் வந்து 30 மினிட்ஸ் ட்ராவல் அவ்வளோதான். பட் நாங்கள் விசா ப்ராசஸிங் அங்கே ஒரு இதனால ஒரு 5 to 6 hours ஆச்சு. பட் எவ்ரி திங் அங்கேருந்து நாங்கள் கிளம்பினோடனே ஹங்கேரியா எம்எஸ்சி அவங்களையும் நம்ம இந்தியன் எம்எஸ்சி பேசினதுனால ஹங்கேரியன் எம்எஸ்சி எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களே வந்து செப்பரேட்டாக பஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த பார்டர்ஸ்லேருந்து எங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போய் ஹோட்டல்ஸில் அரேஞ்ச் ஸ்டே பண்ண வச்சாங்க. ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே ஹோட்டல்ஸ் வந்து நல்லா 5-star ஹோட்டல்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ப்ளஸ் ஃபுட் எவ்ரி திங் வந்து நான் எங்களுக்கு வந்து டைமுக்கு கரெக்டாக வந்து இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா நாங்கள் இண்டிகோ அப்புறம் ஹங்கேரியன் எம்எஸ்சி வந்து நாங்கள் ஸ்டே பண்ணதுனால அவங்களே வந்து ஏர்போர்ட்டில் கூப்பிட்டு போய் விட்டாங்க. இண்டிகோ ஃப்ளைட்ஸ்லேருந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் டெல்லி வந்துட்டு டெல்லியிலேருந்து அப்படியே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வந்து இருந்தாங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை தனியாக கலெக்ட் பண்ணி அவங்கள வந்து தனியாக ஃப்ளைட் புக் பண்ணி நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் மோர் ஓவர் வந்து நம்ம கவர்மெண்ட்டும் சரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி எல்லாமே வந்து ஸ்டெப் எடுத்த ஒரு ரீசனால் நம்ம மோஸ்ட்லி எல்லாம் சேஃபாக எவாக்குவேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம கார்கிவ் கீவ் சுமி மோஸ்ட்லி எல்லாரும் எவாக்குவேட் ஆனால் ரொம்ப நல்லது. அண்ட் கார்கிவ் மெயின் நாங்கள் மென்ஷன் பண்ணுற சிட்டிஸ் என்னன்னா கார்கிவ் கீவ் சுமி இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எவாக்குவேட் ஆனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நாள் ஃபுட் இல்லாமல் இருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்க கேர்ள்ஸும் அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும். செப்பரேட் ரெஸ்ட் ரூம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது பங்கர்ஸில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கிறதால அவங்க சீக்கிரம் எவாக்குவேட் ஆனால் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் மோர் ஓவர் இப்போ எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் என்னன்னா கார்கிவ் சுமி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவாக்குவேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அவங்களை வந்து அவங்கள தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க கூட இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவங்க வந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார்.